வணக்கம் நண்பர்களே, ஜனவரி 15, 1759 பிரிட்டிஷ் மியூசியம் மக்களின் பார்வைக்காக திறக்கப்பட்டது. இப்பொழுது அந்த மியூசியத்தில் ஏறக்குறைய 80 லட்சம் பொருட்கள் உள்ளது. பிரிட்டிஷ் காலனியில் பல நாடுகள் இருந்தபோது அந்தந்த நாட்டிலிருந்து கடத்திய தொன்மையான வரலாற்று சின்னங்களை இந்த மியூசியத்தில்தான் ஆங்கிலேயர்கள் வைத்துள்ளனர். 1929 இதே நாள் மார்ட்டின் லூத்தர் கிங் ஜூனியர் பிறந்த நாள். அவர் அமெரிக்க கருப்பரின மக்களுக்காக போராடிய போராளி. ஜனவரி 15 இந்தியாவில் இராணுவ நாளாக கொண்டாடுகின்றனர். அதாவது சுதந்திரம் அடைந்து 2 ஆண்டுகள் வரை, அதாவது 1949 வரை ஆங்கிலேயர்களே இந்தியாவின் இராணுவ தளபதியாக இருந்தனர். முத முதலில் 1949 ஒரு இந்தியர் இந்தியாவின் இராணுவ தளபதியாக வந்தார். லெப்டினன்ட் ஜெனரல் கே.எம். கரியப்பா இராணுவ தளபதியாக வந்தார். ஜனவரி 15 நாளை இந்திய அரசு இராணுவ நாளாக கொண்டாடுகின்றது. 1937 முதல் ஜனவரி 15 நாளை நாம் தமிழகத்தில் திருவள்ளுவர் நாளாக கொண்டாடுகின்றோம். 1936 ஜனவரி 17 நாள் தமிழறிஞர்கள் அனைவரும் கூடி இந்த முடிவை எடுத்தனர். இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். உங்கள் பார்வையும் கமெண்ட் செக்ஷனில் பதிவு செய்யுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் இந்த காணொளியை பகிருங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.